சந்திப்பதில் நான் கற்றுக்கொள்ள ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஓய்வு நாளிலும் இந்த ஆவிக்குரிய சுற்று நிகழ்ச்சி மூலமாய் உங்கள் ஒவ்வொருவரை சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருடைய நாமம் நம்மூலமாக மகிமையடைவதாக. தேவாதி தேவன் இந்த நாளிலும் காலை வேளையிலே தம்முடைய வார்த்தையிலிருந்து நம் ஒவ்வொருடு கூட பேசுவாராக. இன்றைக்கும் நம்முடைய தியானத்திற்கான வசனம் ரோமர் 6:19. இன்றைக்கும் ஓய்வு நாளாக இருக்கிறது, நீங்கள் குடும்பமாக சபைக்கு கடந்து செல்லுங்கள். நிச்சயமாக ஆண்டவர் உங்கள் மூலமாக மகிமையடைவார், உங்கள் போதகரை உங்களுக்காக பயன்படுத்துவார். இன்றைக்கும் அந்த 19 வசனத்தை நாம் வாசிப்போம். உங்கள் மாம்ச பலவீனத்தை நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன், அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்புக் கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமையாக ஒப்புக்கொடுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், இதற்கு முன்பதாக நாம் இந்த மரணத்திற்கு ஏதுவான பாவத்திற்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருந்தோம், அதற்கு கீழ்ப்படிந்து அது விரும்புகிற காரியங்களை செய்து கொண்டிருந்தோம். ஆகவே நம்முடைய அவயவங்கள் எல்லாம் இந்த மரணத்திற்கு ஏதுவான பாவத்திற்கு அடிமைகளாக இருந்தது. நம்முடைய அவயவங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் மரணத்துக்கு ஏதுவான பாவத்திற்கு ஏதுவாகவே அதை பிரியப்படுத்துகிறதாகவே இருந்தது. ஆனால் இப்பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், உங்களுக்கு இந்த 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 உபதேச சட்டங்கள் அறிவிக்கப்பட்ட பொழுது நீங்கள் உங்களை அர்ப்பணித்தீர்கள், ஆகவே நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளாக இருக்கிறீர்கள். இப்பொழுதும் நீதிக்கு அடிமைகளாக இருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டியதான காரியம் என்னவென்றால், உங்கள் சரீரத்தின் அவயவங்கள் ஒவ்வொன்றையும் நீதிக்கு அடிமைகளாக ஒப்புக்கொடுங்கள் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். அதாவது நம்முடைய சிந்தை மாத்திரமல்ல, நம்முடைய சரீரத்தின் ஒவ்வொரு அவயவங்களும் நீதிக்கு அடிமைகளாக ஒப்புக் கொடுக்கப்பட வேண்டும். நாம் நம்முடைய கை செய்கிற காரியங்கள் நீதிக்கு ஏதுவானதாக இருக்க வேண்டும், நம்முடைய நாவு பேசுகிற காரியங்கள் நீதிக்கு ஏதுவானதாக இருக்க வேண்டும், நம்முடைய செவிகள் கேட்கிற காரியங்கள் நீதிக்கு ஏதுவானதாக இருக்க வேண்டும், நம்முடைய கண்கள் பார்க்கிற காரியங்கள் நீதிக்கு ஏதுவானதாக இருக்க வேண்டும். அது மிக தெளிவானதாக ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார், பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி. அப்படியானால் நாம் பார்க்கிற, நாம் கேட்கிற, நாம் செய்கிற, நாம் பேசுகிற, எந்த ஒரு சிந்திக்கிற எந்த ஒரு காரியமானாலும் அது பரிசுத்தத்தை நடப்பிக்குமா என்று சொல்லி நாம் கவனித்து அதற்கு அடிமையாக ஒப்பு கொடுக்க வேண்டும். பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டு நீதிக்கு அடிமையாக இருக்கிறதான நாம் நம்முடைய சரீரத்தின் அவயவம் முழுவதையும் பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படிக்கு நீதிக்கு சமர்ப்பிப்போம். ஆமென்.